அம்மா, எனக்கு முயலாம கதை சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் விஜய், வாங்க படிக்கலாமா? படிக்கலாமே. முயலாமையின் முடிவு. ஒரு காலத்தில் காட்டில் ஒரு முயல் இருந்தது. முயல் ஓடுமா? ஓட, ரொம்ப ஃபாஸ்டாக ஓட தோத்தாலே. நீ பார்த்துருக்கியா முயலை? பார்த்துருக்கேன்னா அது நான் போட்டோ போகும்போது ரொம்ப ஃபாஸ்டாக ஓட்டுச்சு. ஆ, வெரி குட். அது மிகவும் வேகமாக ஓடக்கூடிய மிருகம் என்பதால் அது மிகவும் கர்வம் கொண்டதாக இருந்தது. ஒரு நாள் முயல் ஒரு ஆமையை பார்த்தது. கனமான ஓட்டை தன் முதுகில் சுமந்தவாறு அது மிக மெதுவாக நகர்ந்து போயிற்று. முயல் ஆமையிடம் கேட்டது, எதற்காக பெரிய ஓடு ஒன்றை நீ போகும் இடமெல்லாம் தூக்கிச் செல்கிறாய்? அதை தூக்கிச் செல்வது உனக்கு கடினமாக இல்லையா? இல்லையே, அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறதே என்றது ஆமை. ஆனால் நீ மெதுவாக நகர்கிறாய், அதனால் நீ சோம்பேறியாகி விடுவாயே என்று கூறியது முயல். முயல் கூறியதை கேட்டு ஆமை மிகவும் வருத்தமடைந்தது. நான் இந்த முயலுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டது. நமக்குள் ஒரு பந்தயம் வைக்கலாமா என்று ஆமை முயலிடம் கேட்டது. ஆமை கூறியதை கேட்டு முயல் சிரித்தது சிரித்தது சிரித்தது. இனிமேல் சிரிக்க முடியாது என்ற அளவுக்கு சிரித்து கொண்டே இருந்தது. முயல், உன்னால் வேகமாக செல்ல முடியலாம், ஆனால் பந்தயத்தில் நான் உன்னை வெற்றி கொள்வேன் என்றது ஆமை. ஓஹோ, பந்தயத்தில் என்னை தோற்கடிக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய் இல்லையா? அப்படியானால் நீ சொல்லும் எந்த நேரத்திலும் நான் உன்னுடன் பந்தயத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றது மிகவும் கர்வத்தோடு முயல் பதில் கூறியது. ஆமை அதற்கு ஒத்துக்கொண்டது. நாளைக்கு காட்டின் எல்லையில் நம் பந்தயத்தை வைத்து கொள்ளலாம். நரி நீதிபதியாக இருக்கும். எவ்வளவு தொலைவு ஓட வேண்டும் என்பதை நரி தீர்மானிக்கும் என்றது. காட்டின் எல்லையில் இருந்த பந்தய மைதானத்திற்கு நரி மறுநாள் காலையிலேயே வந்து சேர்ந்தது. ஓடும் தூரத்தை அது அளந்து கொண்டது. கிளம்பும் இடம் சேரும் இடம் இவற்றை குறித்து கொண்ட நரி திரும்பவும் கிளம்பும் இடத்தை அடைந்தது. ஆமை வருவதற்காக முயல் அந்த இடத்திற்கு வந்து காத்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஆமை மெதுவாக நகர்ந்து அந்த இடத்தை அடைந்தது. முயலுக்கு அருகில் நின்ற ஆமை ஓடுவதற்கு தயாராக நின்றிருந்தது. தீர்ப்பு சொல்ல காத்திருந்த நரி பந்தயத்தை துவக்க 1, 2, 3 என்று கூறியது. அதாவது 1, 2, 3 என்று கூறியது. ஆமை மெதுவாக நகர ஆரம்பித்தது. ஆமையை பார்த்தது முயல். பின்னர் பெரிதாக சிரித்தது. மிக வேகமாக ஓடிய முயல் முடிவு இடத்திற்கு சென்று முன்னால் நின்று திரும்பி பார்த்தது. ஆமை இங்கு வந்தடைய அதிக நேரம் ஆயிடுக்கும் என்று எண்ணியது. அங்கேயே தங்கி சற்று இளைப்பாறலாம் என்று நினைத்து படுத்து தூங்கியே விட்டது. இதற்கிடையே தன்னால் முடிந்த அளவு வேகத்தோடு ஆமை நகர்ந்து நகர்ந்து வந்தது. அதற்கே அதிக நேரம் ஆயிற்று. முடிவு கோட்டை நெருங்கிய போது அதற்கு அருகில் முயல் படுத்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை கண்டது. சத்தம் செய்யாமல் ஆமை முயலை தாண்டி சென்றது. முடிவு கோட்டை முதலில் நெருங்கிய ஆமை அதை தாண்டியது. நரி முயலை எழுப்பி, எழுந்திரு கர்வம் பிடித்தவனே, ஆமை ஏற்கனவே பந்தயத்தை முடித்து முடிவு கோட்டை தாண்டிவிட்டது என்று கூறியது. துள்ளி எழுந்த முயல் நரி சொல்வதை காதில் வாங்காமல் விரைவாக சென்று முடிவு கோட்டை தாண்டியது. ஆனால் தனக்கு முன்னால் அங்கு வந்திருந்த ஆமையை கண்டு முயல் அடைந்த வியப்புக்கு அளவே இல்லை. முயல் அவமானம் அடைந்தது. வீண் கர்வத்தால் ஆமையிடம் தோற்றதை எண்ணி வருத்தமடைந்தது. இனிமேல் யாரையும் கேலியாக பேச நோகடிப்பதில்லை என்று முடிவுக்கு வந்தது. கதை பிடிச்சிருந்ததா உங்களுக்கு விஜய்? பிடிச்சிருந்தது. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இதுல இருந்து வந்து யாரையும் புலி பண்ண முடியாது, பொண்ணக்கூடாது, நான் தான் பெருசு, நான் தான் பெருசுனா பேசக்கூடாது, எல்லாரும் ஈக்குவல் தான். ஜஸ்ட் பீப்புள் குட்டியாக இருப்பாங்க, ஷார்ட்டாக இருப்பாங்க, ஃபாஸ்டாக இருப்பாங்க, சில பீப்புளுக்கு பட் எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கும். வெரி குட். நீதி, இதிலிருந்து என்ன நீதி இதில் கற்றுக்கிறீங்கன்னா, சோம்பல் வெற்றிக்கு தடைக்கல். வேகமாக வந்த முயல் கொஞ்ச நேரம் ஆமை வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினச்சி நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு தூங்கியே போய்விட்டது இல்லையா? அதனால தான் அது தோல்வி அடைந்தது ஆக்சுவலா.
ஆமையை விட முயல் ஃபாஸ்டாக தான் ஓடும். அதுக்கு இருந்த கர்வத்தினாலையும் சோம்பேறித்தனத்தினாலையும் அங்கேயே படுத்து தூங்கிருச்சு. கர்வம்னா என்ன? கர்வம்னா நான் தான் பெரியவன், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் நினைக்கிறது தான் கர்வம். கதை பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நாளைக்கு இன்னொரு கதை பார்க்கலாம். பாய்.